ஹே காய்ஸ், மோட்டிவேஷன் மை செல்ஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாப்பி மைண்ட் ஹெல்த்தி பாடி. நீங்கள் எப்பயோ நினச்சி பார்த்துருக்கீங்களா, என்னடா இது, நம்ம வாழ்க்கையே இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணும், துரோகம் பண்ணும், நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை வந்து இவ்வளோ சோதனையாக இருக்குது, ஒரு சோகமாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து கெடுக்கிறவங்க, மற்றவங்க நிம்மதியை ஸ்பாயில் பண்ணுறவங்களாம் கூட, கெட்டது நினைக்கிறவங்களாம் கூட நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க வாழ்க்கையை. நம்ம யாருக்குமே வந்து எந்த கெடுதலும் நினச்சது கிடையாது. ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து நமக்கு தான் திரும்ப திரும்ப வந்து பெரிய பெரிய பிரச்சனையாக வருது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பயாவது வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தான் பேசியாகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவுமே. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்கள் வந்து வருத்தப்பட மாட்டீங்க, ஓ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க. ஓகே பரவாயில்ல, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தால் என்ன பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன், அதுதான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்கும் வாழ்க்கையில் நான் நிறையவே வந்து பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் நீ எனக்குமே நானும் நினச்சிருக்கேன், என்னடா இது நமக்கு ஏன் திரும்ப திரும்ப வருது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர பிரச்சனையை விட மற்றவங்க தப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது தான் நம்மளோட வலியும் வேதனையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா அவன் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன ஆசை, எல்லாரும் ஆசைப்படுற விஷயங்கள், எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்காது. சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அடையிறதுக்கு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போராடணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வாழ்க்கையில் நிறைய நடக்கும், நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ இன்றைக்கி அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ சரி ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்போ வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு மட்டுமே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கடவுள் நினச்சிக்கலாம், இல்லை இயற்கை நினச்சிக்குவேன், எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன் நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர்த்த விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க எல்லாத்தையும் விடவே வந்து ரொம்ப திறமையானவங்க யார், எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ வந்து கிளாஸில் வந்து இப்போ நிறைய பசங்க படிச்சுட்ருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையான பையனாக தான் இருப்பான், பட் ஆனால் படிப்புன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான படிப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், அதை வந்து ஒரு டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வரணும், அவனை இன்னும் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே தான், அதே விஷயந்தான் உங்களோட லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்குது. இங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா நீங்கள், அந்த அந்த டீச்சர் யார் அப்படின்னா கடவுள்னு நினச்சிக்கோங்க, இல்லை இயற்கை சம்திங், உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்கோ நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களோட அந்த கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, உங்களோட திறமை இருக்கும் இல்லையா, உங்களோட அந்த என்ன சொல்கிறது, எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ட்ரெயினிங் தான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ், அந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் தான். இது ஒரு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் டேலண்டட் பர்சன் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் மற்றவங்களை பார்த்து நம்ம நினைப்போம் இல்லையா, இப்போ அவெல்லாம் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி ஏதாவது அவங்களுக்குலாம் வந்தது அப்படின்னா அவங்களாம் தாங்கவே மாட்டாங்க, அவங்களாம் தாங்கவும் முடியாது, அந்த பவரும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து இப்போ வேணால் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியும், பட் அவங்களாம் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, திறமை இல்லாதவங்க, அதாவது எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்திங்கிறது அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் மற்றவங்களை பார்த்து வந்து நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மனசில், அதாவது வந்து ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சுற்றி வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸாகவே இருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க தாண்டி வருவாங்க, சீக்கிரமாகவும் முடியலாம் இல்லை வந்து டியூரேஷன் அதிகமாகவும் இருக்கலாம், பட் எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து அவங்க அதுலேருந்து வெளியில் வருவாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதையுமே பார்த்துக்கலாம், எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த மனசுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது இதே மாதிரி தான் நம்ம ஒரு சிலர் வந்து உடலால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதாவது ஓவர் ஒர்க்கு அந்த மாதிரி உடம்பு அளவில் மனசு சாரி உடம்பு அளவில் வந்து ரொம்ப கவலைகள் ரொம்ப ப்ரெஷர்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாக மாறிடும். ஸோ கஷ்டம் எங்கே அதிகமாக இருக்கோ இப்படி வந்து ஒரு கறி துண்டு வந்து மண்ணுக்குள்ளே புதிய 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 அந்த ப்ரெஷர்ஸ் அதிகமாக அதிகமாக ஒரு நாள் அது டைமண்டாக மாறுதோ அதே மாதிரி தான் நம்மளோட மனசு உங்களோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் உடல் அளவில் ரொம்ப வருத்தப்படுறீங்க ரொம்ப துன்பப்படுறீங்க அப்படின்னா உங்களோட உடல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மூணாவது விஷயம் கிளியர் ஆகிடுச்சா? அண்டு நாலாவது விஷயம் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதாவது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று சரியாச்சுன்னா இன்னொன்று ஒன்று சரியாச்சுன்னா இன்னொன்று அடுத்தடுத்து நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க மற்ற யார் கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்கள் அளவுக்கு நல்லவங்களா இல்லப்பட்ட வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க மேபி இது வந்து ஒரு ரஜினி டைலாகாக கூட இருக்கலாம், அதாவது அவங்களுக்குலாம் வந்து ஆணும் நிறைய கொடுப்பாங்க ஆனால் கைவிட்டுருவாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சோதிப்பாங்க பட் ஆனால் வந்து உங்களை கைவிட மாட்டாங்க இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இது வந்து ரஜினி டைலாக்காக இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு டைலாக் தான். அண்ட் இன்னொன்று நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறவங்க மற்றவங்க மனசை காயப்படுத்துகிறவங்களுக்குலாம் நினச்சி பாருங்க, புரியுதா? அதாவது உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்போது அவங்களுக்குலாம் என்ன தான் செய்வாங்களோ தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்படுறீங்க நமக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனசில் இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து உண்மையிலே வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான். அதனால தான் நமக்கு வந்து ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்னு நினச்சிக்கோங்க. மிலிட்ரியில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் புதுசாக சேர்ந்தால் என்னென்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க, மைண்ட் வைஸும் சரி பாடி வைஸும் சரி வந்து எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நம்ம வெளியில் கொண்டு வருவாங்க. அதே தான் நடக்குது. ஸோ வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த ட்ரைனிங் தான் நம்மளை வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக மாற்றுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பேன். யோசிப்பாங்க நம்ம லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸே கிடையாது, எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எதை தான் கற்றுக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருக்கா. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட லைஃப். ஸோ அதை வந்து நம்ம அதே சளிப்போடு போகாமல் அதை கற்றுக்கோ, ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம், நிறைய நிறைய கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நம்மளை மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பர் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து கடவுள் நம்மளே மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்ம வாழ்க்கையே இவ்வளோ கொடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படக்கூடாது, வருத்தப்பட மாட்டீங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.